பிரியமானவர்களே சிருஷ்டிகரே உன் நாயகர் என்கிற தலைப்பில் தேவ செய்தி சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கியவர் உன்னுடைய ஆண்டவர் அவர் உனக்காக யாவையும் செய்வார் ஆண்டுடைய சமூகத்தில் துக்கத்தோடு துயரத்தோடு ஒருவேளை கவலையோடு நீங்கள் இருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள் அவர் உங்கள் ஆண்டவர் நன்மை செய்வார் கண்ணீரை துடைப்பார் தேவ வார்த்தையை கேளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் வசனம் எட்டிலிருந்து பதினொன்று பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் அப்படியே அவன் பயணப்பட்டு போகிற பொழுதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் வந்து எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் விளக்கியும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் அங்கு தங்கலாம் என்றாள் ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான் சரி சுனிமையால் என்கிற ஒரு மகள் எலிசாவை வருந்தி கேட்டுக்கொண்டாள் வருந்தி தன் வீட்டிற்கு போஜனம் பண்ணும்படி அழைத்தாள் பிரைசலான் எலிசா ஒரு பரிசுத்தவான் எலிசாவை வருந்தி கூப்பிடுகிறாள் எனக்கு கண்பானவர்களை இந்த மகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு எதுவுமே வேண்டாம் முதல்ல இருந்த ஒரு பொண்ணு ஒரு ஒரு சகோதரி என்ன எனக்கு ஒரு தேவை உண்டு அடுத்தவளுக்கு ஒன்றுமே இல்லை இவளுக்கு வந்து எதுவுமே வேண்டாம் ஆனால் எலிசா தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து எலிசாவை தன் வீட்டுக்கு அடைக்கிறாள் எலிசாவுக்கு தேவையான எல்லா வசதிகளை செய்து கொடுக்கிறாள் அந்த ஊர் வழியாய் போகும் பொழுது வரும்பொழுதெல்லாம் எலிசா அங்கு தங்குவான் ஏனென்றால் இவர்கள் அந்த அளவு எலிசாவை கனப்படுத்தினார்கள் எலிசாவை அந்த வீட்டில் வைத்து பராமரித்தார்கள் அவனுக்குன்னு ஒரு மேலரை அவனுக்கு என்று மெ மெத்தை அவனுக்கு என்று மேசை விளக்கு நாற்காலியை போட்டு ரொம்ப அழகாக அவனை வச்சிருந்தாங்க இந்த எலிசாவை ஸோ அந்த எலிசா கேட்குறார் ஒரு நாள் ஏம்மா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நான் என் தேவனுடைய கிருபை நாள் என் ஜனங்களுக்கு மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன் சுகமாய் வாசம் பண்ணுகிறேன் பிரைசொலான் ஆனால் இவளுக்கு ஒரு தேவை இருந்தது என்ன தேவை இவளுக்கு ஒரு குழந்தை இல்லை நான் இந்த மூன்று பேர்ல இவளை விசேஷமாய் பார்க்கிறேன் மூன்று பேர்ல இவளை விசேஷமாய் பார்க்கிறேன் அவளுக்கு குழந்தை இல்லை ஆனால் அதை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துட்டு கருத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என் நாயகர் என் தேவன் குழந்தையை கொடுக்கலன்னா நான் அவரை கசந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவையை வெளிக்காட்டாத ஒரு மகள் எலிசாவை கூப்பிடுறா எலிசாவுக்கு சாப்பாடு தாரா நல்லா அவரை அவரை போஷிக்கிறாள் நல்ல அவரை கனப்படுத்துகிறாள் எலிசா இந்த முகத்தை பார்த்தா ஒரு துக்கமும் தெரியல அண்ணாள் முகத்தை பார்த்தா துக்கம் தெரியுது ரூத்து முகத்தை பார்த்தா துக்கம் தெரியுது உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா நல்லாவே தெரியுது ஆனால் இவளுடைய முகத்தை பார்த்தா துக்கம் தெரியல கேட்டா சொல்கிறேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் விதவிதமான மக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க சபையில் இருக்கிறாங்க இந்த சபையில் நீங்கள் இந்த மகள மாதிரி இருக்கணும் ஊழியத்திற்காக ஊழியக்காரனை அழைத்து பரிசுத்தவான் என்று காண்கிறார் சிலர்லாம் வீட்டுக்கு ஆளை ஏற்று பாருங்கள் வீட்டை உடச்சிட்டு போயிடுறோம் ஹலோ சில ஊழியக்காரங்களை கூப்பிட்டு வர்றாங்க அவங்கள பரிசுத்தவானா இவங்க கண்டதும் இல்லை கேட்குறாங்க அவர் சொல்றாரு பிரதர் நான் சவம் பண்ண அப்படியே பார்த்தேன் 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 எந்த ஒரு ஊழியக்காரனையும் அவனுடைய கனிகளை பார்க்கணும் அந்த ஊழியக்காரன் மூலமாய் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கா அந்த ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த மக சொல்றான் நான் இந்த ஊழியக்காரனை பார்த்தேன் இவள் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் பிரைஸ் சொலோன் அலே லோயா எடுத்த உடனே புதுசாக ஒரு ஊழியக்காருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவியில் ஏவப்பட்டு அப்படியே 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 உற்சாகத்தின் மிகுதினால ஆயிரம் டாலர் கொடுக்காத ஐம்பது டாலர் கொடு ஐ மீன் இல்லாட்டா இருபது டாலர் கொடு கொஞ்சம் பாரு கொஞ்சம் பாரு மூணு மாதம் பாரு ஆறு மாதம் பாரு பார்த்துட்டு அவர் உண்மையாகவே அவர் தேவ மனுஷனாக இருந்தால் ஆண்டவருக்கு என்ன சொல்ற கோட்டு பிரைஸலோ அலே லூயோ இங்கே பதினெட்டு வருஷமா பார்க்குறீங்களே பார்த்துதான் என்ன பார்த்து செய்யணும் பார்த்து செய்யணும் இந்த மகளை பொறுத்த வரையில் ஒரு விசேஷித்த மகள் ஆண்டவர் அவள் இடத்துல ஒரு குறையை வைத்திருந்தார் ஆனால் அந்த குறையை பத்தி அவ காண்பிக்கவே இல்லை ஒருவேளை இங்க அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கலாம் ஏதோ உனக்கு ஒரு குறை இருக்கு ஆனால் வெளியில காங்கிறதே இல்லை வர என்ன பாட்டு என்ன எல்லாருக்கும் குறையை காண்பிக்காத மகள் என்ன நேரத்தில் உங்களுடைய சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை நத்திங் ஆனால் ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை ஆண்டவருக்காக செய்வதில்லை ஊழியத்தில் நிற்பதில்லை அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை எனக்கு அன்பானவர்களே உன் நாயகர் சிருஷ்டிகர் கிறிஸ்தியேசு அவர் மேலே இருக்கிற அன்பில் நாம நம்மளை மறக்கணும் ஆமீன்னு சொல்லுங்க அலே லூயா எனக்கு இது வேணும் ஆண்டவர் இதையே தரல கேட்காது ஆண்டுகிட்ட போய் இது இது வந்து நான் சொல்றது ஒரு உன் உன்னத நிலைமை அவர்கிட்ட போய் எதுக்கு கேட்கறாரு அவர் உனக்கு அள்ளி கொடுக்கிற தெய்வம் தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்தவர் அலே லூயா அலே லூயா இது இன்னொரு அனுபவம் ஆண்டவரே பார்த்து உனக்கு தருவார் பக்கத்துல இருக்கிற கேஆசி சொல்றான் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை திரும்ப வர சொல்லு மேலே மேலவா என்னாச்சு குழந்தை இல்லையா அடுத்த ஒரு பத்து மாதத்தில் உனக்கு ஒரு குழந்த இருக்கும் ஐயா எனக்கு இந்த குழந்தாம் வேண்டாம் நீங்கள் நான் இப்படியே இருந்துக்கிறேன் இல்லை இல்லை இருக்கும் அது குழந்த வளர்ந்து அது செத்து போகுது அந்த குழந்தை செத்து போன உடனே இந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் ஆண்டை நமக்கு காட்டுறார் குழந்தை கேட்கலை கொடுத்துட்டார் ஆனால் குழந்தை செத்து போச்சு சரி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அந்த அந்த கேட்டகரியில் இல்லை இது எப்படி எடுக்கலாம் ஹலோ நீ எப்படி எடுக்கலாம் ஆண்டவர் நேராக போனோம்னா அவர் ஆசி அனுப்புகிறார் நீ கேஆசி வருவான் போ நோ நோ கே ஆசியாவது எந்த ஆசியாவது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை எலிசா நீ வரணும் நீ வரணும் எலிசா வந்து அந்த குழந்தையை உயிர்ப்பித்து கொடுக்கிறான் அலையிலூயா இந்த மகளுடைய கேரக்டர் இந்த மகளுடைய தன்மை இந்த மகளுடைய குணம் இந்த மகளுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன அந்த உன்னத குணங்கள் ரொம்ப விசேஷம் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி புருஷனுக்கு சொல்லலை யூஸ்வலாக புருஷன்னா குழந்தை செத்தா தாய்க்கு சொல்ல மாட்டான் அப்படி அதுதானு குழந்தை இறந்துருச்சு நான் நான் பக்குவமாக சொல்லிக்கிறேன் ஒய்ஃபுக்கு சொல்ல அப்படி ஆனால் இவள் அப்படி இல்லை புருஷன் அங்கே அவருக்கு தேவையான டிஃபன் ஈவினிங் டிஃபன் எல்லாம் அனுப்பிட்டு நான் ஜபத்துக்கு போகிறேன் ஏமா இன்னைக்கு அமாவாசையும் இல்லை ஏ உனக்கு அதெல்லாம் தெரியாது சும்மாரு நீ போய் அந்த காட்டில் வேலை செய்ய அது வேலையை மட்டும் பார் நான் வேறே ஆவி உள்ள ஒரு மகள் அலே லூயா இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம மாறு நாமே தேவ மனுஷனை பார்க்கணும் ஆண்டவரை பார்க்கணும் உன் வீட்டில் ஆண்டவருக்கு ஒரு மேலறையை கட்டு பிரைசலோன் அவருக்கு அவருக்கு அவரோடு கூட ஐக்கியப்படும்படியான ஒரு மேசை இருக்கட்டும் அந்த மேசையில ஒரு பக்கம் நீ உக்கார் இன்னொரு பக்கம் ஏசு வைக்காரட்டும் பிரைசலோன் அந்த மேசையில ஆண்டருடைய வசனத்தை போஜனம் பண்ணு ஜெபி ஆராதனை பண்ணு இந்த சுனேமியால் தன்னுடைய சிருஷ்டிகரை சரியாய் புரிந்திருந்தாள் அலே லூயா இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சிருஷ்டிகரை சரியாய் புரிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் கலங்கவே மாட்டோம் கலங்கவே மாட்டோம் எனக்கு யார் இருக்கா என் சிருஷ்டிகர் இருக்கிறார் அவர் என்னுடைய நாயகர் நான் அவருக்கு என்ன துரோகம் பண்ண செய்யலையே நான் அவருக்கு என்ன நான் என்ன அவருக்கு அநியாயம் பண்ண எதுவும் செய்யலையே அவர் என்னென்ன விரும்புகிறார் அதெல்லாம் நான் செய்கிறேன் என்னுடைய கண்கள் என் நாயகரை நோக்கி இருக்கு நீங்க தர்றது எனக்கு போதுன்னு இருக்கிறேன் பிரைஸ்வரா அற்புதமான தேவன் அவளுடைய தேவையை ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கல ஆனால் அவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்து ஆசீர்வதித்தார் அலே லூயா எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இவளுடைய அந்த குழந்தை தான் யோனா அப்படின்னு சொல்றாங்க தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல சரியா ஆண்டவர் ஆசீர்வதி கட்டும் அலே லூயா சரி அடுத்து தேவ சமூகத்துல நீங்க பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு மனுஷன் தன்னுடைய நாயகரிடத்துல கேட்கிறான் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமாக இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான் பிரைசலோட இவன் ஆண்டனுடைய சமூகத்தில் இவனுக்கு எல்லாம் இருக்கு பிரைசலோட இவனுக்கு என்று சொல்ல எதுவுமே இல்லை ஆனால் ஈவன் தன் நாயகர் இடத்துல தன் ஆண்டவர் இடத்துல என்ன கேட்குறான் ஆண்டவரே நான் மனுஷங்களுக்கு சேவை செய்யணும் அவன் பெரிய ராஜா ஐஸ்வர்யம் சேனை மதிப்பு மரியாதை கனம் எல்லாம் இருக்கு அவனுக்கு அவனை போல இஸ்ரவெளியில் யாரும் இல்லை போல இருக்கு அதனால தான் ஆண்டவர் சாலமோனை போல ஒருவனும் உடுத்தலன்னு சொல்றாரு என்ன அவ்வளோ அழகான ட்ரெஸ் அவ்வளோ அழகான ஒரு மனிதன் அவ்வளோ நேர்த்தியானவன் அவனுக்குன்னு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஆனால் அவன் சிருஷ்டிகரை பார்த்து கேட்குறான் ஆண்டு நீங்கள் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறீங்க என்னுடைய நாயகரே நான் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும் இவன் சுநேமியளை விட ஒரு படி மேலே பிரைசலோன் இவர் என்ன சொல்கிறாரு நான் என் ஜனங்களுக்கு என்ன செய்யணும் இங்கே தான் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய இடம் பிரைசலோன் ஒரு தேவையோடு வரும் ஒரு தேவையை பெற்றுக்கொள்கிறோம் ஒரு ஆசிர்வாதத்திற்காக வருகிறோம் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்துல இயேசுவை என்றைக்கு உங்கள் தெய்வமாய் ஏற்று உங்கள் ரட்சகராய் ஏற்று உங்களுடைய நாயகராய் ஏற்ற பிறகு எவ்வளவோ ஆசிர்வாதங்கள் இன்னைக்கு நான் திருப்தியா இருக்கிறேன் சுகமா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஏராளமான பேர் சொல்ல முடியும் ஏதோ ஒன்று ரெண்டு தேவைகள் இருக்கலாம் சின்ன சின்ன தேவைகள் இருக்கலாம் மற்றபடி ஆமா நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு பொறுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பெரிய ஒரு போராட்டமோ சோதனையோ மன கிளேசமோ இல்லை நல்லா இருக்கிற ஆனால் ஆண்டவர் இந்த சாலமோன் சொல்கிறாரு ஆண்டவரே நான் ஜனங்களுக்கு சேவை செய்யணும் எனக்கு ஞானத்தை கொடு மீன் ஆண்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல ஆண்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல இன்றைக்கி நான் ஒரு ஜபத்தை பண்ணேன் இந்த இடத்துல அது ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியல அந்த ஜபத்தை நான் பண்ண ஆண்டவரே இந்த சபையில் ஐஸ்வர்ய வான்களை எழுப்பும் தங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஐஸ்வர்யவான்களை எழுப்போம் அப்படின்னு சொல்லி சோமன் என்ன தங்கள் ஐஸ்வர்யத்தினாலே தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஐஸ் ஐஸ்வர்யவான்கள் சும்மா ஐஸ்வர்யத்தை வாங்கி வீட்டில் அந்த லாக்கரில் பூட்டி வைக்கிற ஐஸ்வர்யவான் நமக்கு எதுக்கு அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் நமக்கு பிரயோஜனப்படாது அவனும் நமக்கு பிரயோஜனப்பட மாட்டான் என்ன விளங்குதா அவங்களுக்கு சரியா ஸோ அதனால் இன்னைக்கு அப்படியே நிறைய சபத்தை இன்னைக்கு நான் பண்ணேன் ஆண்டவரே தங்களுடைய ஞானத்தை ஊழியத்திற்கு பயன்படுத்துகிற ஞானவான்களை எழுப்போம் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற ஐஸ்வர்யவான்களை எழுப்போம் இன்றைக்கி நீ அஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குற ஐம்பதாயிரம் நீ வாங்கினா அந்த ஐம்பதாயிரத்தை நீ ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு இருதயம் உனக்கு இல்லைன்னா உனக்கு எதுக்கு ஐம்பதாயிரம் அஞ்சாயிரமே போதும் மீன் என்ன சொல்றீங்க என்ன ஸோ ஐம்பதாயிரம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது இப்படி வருவோம் அஞ்சாயிரமுமே நீ வாங்கிட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த ஆறாயிரம் ஏழாயிரம் வரும்போது கொஞ்சம் ஆண்டுக்கு அடிஷ்னலாக ஊழியத்துக்கு உதவி செய்யலாமே அந்த மனம் உனக்கு இல்லைன்னா உனக்கு எதுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் அஞ்சாயிரமே போதும் இது எப்படி இருக்குது ஹலோ பிரைஸில் எதுவும் எதுவும் ஷாக்கெல்லாம் எதுவும் அடிக்கலையா ஓ நீங்கள் எல்லாருமே கொடுக்கிற ஆட்கள் ஓகே 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 புரிஞ்சிடுச்சு பிரைஸல் அலையூயா ஆண்டு எதிர்பார்க்குறாரு ஆண்டர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா எனக்கு எல்லாமே இருக்கு ஆண்டவரே நான் ஜனங்களுக்கு சேவை செய்யணும் உன்னை உன்னை உனக்கு எல்லாம் சாலமோன் ஏன் கவலையா இருக்கிற உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் உன்னுடைய சேவையை செய்ய எனக்கு ஞானம் வேணும் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு தேவையோடு நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார் அலே லோயா நம்ம எவ்வளோ ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு ஐஸ்வரியம் வேணுமா ஆயுசு நாட்கள் வேணுமா உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே நான் ஜனங்களுக்கு சேவை செய்யணும் ஆமீன் என்னையிலேருந்து அந்த ஜெபத்தை ஏறிடுங்க அப்போ ஆண்டு சொல்லுவார் நீ கேளாத ஐஸ்வரியத்தை உனக்கு நான் தருவேன் ஆமீன் அலே லூயா அலே லூயா நான் ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவடைய சமூகத்தில் எனக்குன்னு சொல்லி நான் பெருசாக எதுவும் கேட்டதில்லை ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தேவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறபடியினால் என்னுடைய தேவைகள் எல்லா ஆண்டவர் சந்திக்கிறார் ஊழியத்திற்காகவும் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்கிறார் அலே லோயா அலே லோயா கொஞ்ச காலம் கை ஏந்தி ஏந்தி நின்ன இப்பெல்லாம் அப்படி இல்லை இப்பெல்லாம் அப்படி இல்லை இப்போ கொடுக்கிற கரமாய் ஆண்டவர் மாத்திட்டார் அலே லோயா ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு சேவை செய்யணும் ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு ஆவி உங்களுக்கு இருக்குமானால் உங்களை தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆமேன் அது எல்லாம் வந்த பிறகு தரேன் இல்லை இல்லை ஐந்து அப்பம் ரெண்டு மீன் இருக்கும்போதே தர கற்றுக்கொள்ளணும் ஆமீன் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாச்சு ஆண்டவர் ஆசீர்வாதி கட்டும் இல்லை இல்லை அந்த ரெண்டு அப்பத்தை மூணு அப்பமா பிரிக்க கற்றுக்கணும் பிரைஸலான் ரெண்டப்பந்தான் இருக்க அதை மூணு அப்பமா பிரிக்க கற்றுக்கோ ஒருத்தனை ஒருத்தனுடைய பசியை தீ தீர்க்க கற்றுக்கோ ஒருத்தருடைய தேவையை சந்திக்க கற்றுக்கோ ஒருத்தருக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக்கோ ஆமீன் உனக்காகவே ஜெபிக்கிற ஒரு நாள் வேறொருவருக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு உனக்காகவே மணிக்கணக்கில் கண்ணீர் வடிக்கிற இந்த வருகிற நாற்பது நாள்ல ஒரு நாலு பேர் ஒரு பத்து பேருக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாய் மாற்று உங்க ஆபீஸ்ல இருப்பாங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி எங்க சபையில நாற்பது நாள் ஜபம் பண்றோம் என்ன தேவை இருந்தாலும் ஆண்டர் சந்திப்பாரு உன்னுடைய தேவை என்னன்னு சொல்லு உனக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சொல்லுங்க அலே லூயா ஐ மீன் கூட்டுவாங்க உங்களை உனக்காக நான் நாலு நாள் ஜெபம் பண்ண போறேன் நீ வராட்ட பரவாயில்ல இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடு உனக்கு இந்த ஆண்டவர் செய்வார் சேவை செய்கிறவர்களை சிருஷ்டிகர் தேடுகிறார் அலே லூயா சிருஷ்டிகர்னுடைய நாயகராய் இருந்தால் இந்த சாலமுனை போல சேவை செய்கிற மக்களாய் நாம் மாறணும் அலே லூயா இன்னொரு ஒரு மனுஷன் மரண போராட்டத்தில் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் இரண்டு மூன்றில் வாசிக்கும் பொழுது அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் ஐந்தாவது வசனம் ஏசையா தீர்க்கதரிசி ஆண்டு பார்த்து சொல்ல நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் அலே லூயா ஒரு மனுஷன் மரண மரணத்தினுடைய விளிம்பிலே காணப்படுகிறான் ஆல்மோஸ்ட் ஏசையா தீர்க்கதி சொல்லிட்டாரு நாளைக்கு உன் டைம் முடிஞ்சிடும் என்ன டைம் சொல்லிட்டாரு இன்னொரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் உனக்கு இருக்குது தயவுசெய்து எல்லாவற்றையும் சரிப்படுத்து சரிப்படுத்துன்னு சொல்லி சுவர்பரமாய் திரும்பி அழுது செபிக்கிறான் ஏனோ தெரியல ஆண்டவர் அவன் மேலே ஒரு நியாய தீர்ப்பை எழுதிட்டார் அவன் நல்லவன் தான் தேவாலயத்தில் இருந்தவன் தேவாலயத்தினுடைய கதவுகளை திறந்து அந்த தேவாலயத்தை சுத்தப்படுத்தி ஆராதனை முறைகளை கொண்டு வந்தவன் நல்ல மனுஷன் ஆகவே தான் அவன் ஜவம் பண்ணுறான் நான் உமக்கு முன்பாய் உண்மை முத்துவமாய் இருந்தேனே ஆண்டவர் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மாற்றக்கூடிய சில உபத்திரவங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைப்பார் மாற்ற முடியும் ஆனால் அந்த உபத்திரவத்தை மாற்றுவது உங்களுடைய கண்ணீரால் மட்டும்தான் முடியும் ஆமாம் உன உனக்கு அற்புதம் உண்டு ஆனால் அந்த அற்புதத்தை நீ கண்ணீரால் தான் பெறணும் நீ கண்ணீர் சிந்தலைன்னா உன்னுடைய முடிவு என்னவோ அந்த உனக்கு நடந்துடும் என்ன எசேகேவனுடைய முடிவு மரணம் ஆனால் அந்த முடிவில் ஒரு வழி இருந்தது அவன் செபித்தால் அவன் அந்த மரணத்தின் அந்த க அந்த மரண துன்பத்திலிருந்து அந்த மரண கண்டத்திலிருந்து அவன் வெளியே வரக்கூடிய ஒரு போக்கு அவனுக்கு இருந்தது அதற்கு அவன் தர வேண்டிய கிரையும் கண்ணீர் ப்ரை கண்ணீர் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் அவன் இருக்கும் அதை நாம் கண்டுபிடித்து செய்யணும் தானியலுக்கு ஒரு மரண நாள் நிர்ணயிக்கப்பட்டது தானியல் மேல் இருந்த ஏவ ஏ அவனுக்கு விரோதமாய் எழும்பின அசுத்த ஆவிகள் மனிதர்கள் விழுந்து போன தேவ தூதனுடைய ஆவிகள் தானியல் இருந்தா தேவ திட்ட நிறைவேறுடுன்னு அவனுக்கு ஒரு மரண நாளை குறித்தார்கள் அந்த மரண நாள் அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனுஷராலும் வந்திருக்கும் இல்லாவிட்டால் வேற எப்படியாகிலும் வந்திருக்கும் அவனுக்குன்னு ஒரு மரண நாள் குறிக்கப்பட்டது என்ன சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்கன்னு ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்களே ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு 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 ஆபத்து குறிக்கப்பட்டு இருக்குது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இதை நிறைய நேரம் தேவ பிள்ளைகள் சரியான செபம் இல்லாததினால அந்த ஆபத்தில் தங்கள் ஜீவனையோ தங்கள் பொருளையோ தங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க பவுல் போன கப்பலுக்கு ஆபத்துன்னு ஒரு கா ஒரு 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 லைன் இருந்துச்சு அதுதான் பவுல் சொல்கிறாரு இந்த இது ஆபத்து போக வேண்டாம் இந்த பிரயான ஆபத்து இது மரணம் இது ஆசீர்வாதம் இல்லை ஆனால் அந்த கப்பல் அதிபதிகள் அதை கேட்கலை அவர்கள் மாலுமியை நம்பினார்கள் அந்த கப்பலை நடத்தக்கூடிய மனிதர்களை நம்பினார்கள் அந்த ஆபத்து என்பது அவர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால தான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் சொல்லுது வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது உன் பாதையில் சர்ப்பங்களும் உன் பாதையில் என்ன இருக்கும் சிங்கமும் பால சிங்கமும் இருக்கும் வலைகள் இருக்கும் வேடனுடைய கண்ணிகள் இருக்கும் ஆபத்து என்பது எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ஆபத்து இருந்துச்சு ஒரு நாள் அவர் படகுல போகும்போது ஒரு ஆபத்து ஆனால் அவர் ஜெபத்தின் மூலமாய் தன்னுடைய வல்லமையின் மூலமாய் கடலை அதட்டினார் ஒருமுறை அவரை ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளும்படியான ஒரு ஆபத்து இருந்தது அவர் தன்னுடைய ஜபத்தினாலே தப்பித்து கொண்டார் எனக்கு அன்பானவர்களே உன் உன்னுடைய லைஃப்ல ஏதோ ஒரு சாபம் ஏதோ ஒரு பிசாசின் வல்லமை உனக்குன்னு சொல்லி சில மரண நாட்களை நீ எண்பது வயசு இருக்க வேண்டிய ஒன்று நாற்பத்தஞ்சு வயசில் சில மரண சாயல் இல்லாட்டா ஒரு மரண தூதனுடைய வாழ்க்கையில் கடந்து போவான் அதுக்கு தான் நம்ம கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும் நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் நம்ம கேட்குறோம் ஐயோ இந்த ஏன் இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டார் அவர் இன்னும் இருந்திருக்கலாமே இன்னும் ஒரு இருபது வருஷம் இருந்திருக்கலாமே ஏன் அப்படின்னா சில நேரத்தில் வாயின் வார்த்தை சில நேரத்தில் அவர்களே அந்த மரணத்தினுடைய ஆவிகளுக்கு இடம் கொடுப்பது ஸோ இந்த எசேக்கியாவுக்கு தேவ தூதன் தேவ மூலமாய் வந்து சொல்கிறாரு ஆண்டவரே அவனுக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு எசேக்கியா நீ போய் சொல்லு எசேக்கியா ஏசையா தீர்க்கதர்சியை போய் சொல்லு எசேக்கியலுக்கு ஒரு மரண நேரம் வந்து விட்டது உடனே இந்த எசேக்கியா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார் ஆமே அவன் கண்ணீர் விட்டு அழும் பொழுது ஆண்டவர் காத்திருக்கிறார் பாருங்கள் ஆண்டர் எவ்வளோ நல்லவர் காத்திருந்து சொல்கிறாரு நான் கண்ணீரை கண்டுட்டேன் எனக்கு என்ன வேணுமோ அதை எசேக்கியா கொடுத்துட்டான் உடனே போய் சொல்லு உன்னுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது அலே லூயா அதனால தான் என் ஜபத்துக்கு ஓடி வரணும் அதனால தான் ஃபாஸ்டிங் ப்ரேருக்கு ஓடி வரணும் அதனால தான் நம்முடைய நாற்பது நாள் ஜபத்துக்கு ஓடி வரணும் யாருக்கு தெரியும் என்ன விதமான பிசாசு என்ன விதமான சாபம் உன் வேலையில் உனக்கு விரோதமாய் வரலாம் பிள்ளைகள் மேல வரலாம் குடும்பத்தின் மேல வரலாம் தேசத்தின் மேல வரலாம் அதற்கு தான் ஆண்டு கேட்குறாரு திறப்பின் வாசலில் நிற்க ஒருவனை தேடுகிறேன் மீன் அதுதான் அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு செல் குரூப் செல் குரூப்பில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஒருவேளை அந்த அந்த குடும்பங்கள் காக்கப்படும் அந்த இரவு ஜபம் அதுக்கு தான் ஒரு இரவு ஜபம் அந்த இரவு ஜபம் பிசாசின் கிரியைகளை கட்டி செபிக்கிறோம் நான் ஆண்டவருக்கு என்ன வேலையே இல்லையா ஒரு ஊழியக்காரன் அனுப்பி நீ செத்திருப்பேன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஊழியக்காரன் அனுப்பி உன் கண்ணீரை கண்டேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க செய்து புரிந்து கொள்ளுங்கள் சில நேரத்தில் நல்லா இருக்கும் பொழுது கூட நாயகர் உனக்கு எச்சரிப்பை கொடுப்பார் இன்றைக்கி நான் தர இந்த இந்த எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ அழுவதற்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்குங்க புருஷனுக்காக அழு பிள்ளைகளுக்காக அழு அதனால்தான் பிரேயர் ஆர்மியில் சபைக்காக அழ சொல்கிறோம் தேசத்துக்காக அழ சொல்கிறோம் கண்ணீர் மரணத்தை தள்ளி போடும் அலே லூயா அலே லூயா இருக்கீங்களா ஆமீன் கண்ணீர் இந்த கண்ணீர் நமக்கு தேவை சிருஷ்டிகர் சில காரணத்துக்காக தான் மனுஷனுடைய கண்ணில் கண்ணீரை வச்சார் ஒருவேளை ஆதாமுக்கு உருவாக்கப்படும் போது கண்ணீர் இருந்ததா இல்லையான்னு தெரியல என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ என்றைக்கு அந்த இடத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டானோ அப்போதான் கண்ணீரே உண்டாயிருக்கும் ஆமீன் அப்போ தான் கண்ணீரே உண்டாயிருக்கும் இன்றைக்கு ஆண்டருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க தேவன் நமக்கு இறங்குவார் அலே லூயா ஒன்று சாமுவேல் பதினாறு பதினொன்று உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு இளம் வாலிபனுக்காக வெயிட் பண்றார் அவன் வரணும் உங்களுக்கு வேணும் அவன் அற்பமானவன் உங்களுக்கு வேணும் அவன் இளையவன் உங்களுக்கு வேணும் அவன் தேவையில்லாதவன் உங்களுக்கு ஆடு முக்கியம் அவன் முக்கியம் இல்லை என்ன மற்ற எல்லாரும் ஏழு பேரும் இருக்காங்க அவன் உங்களுக்கு முக்கியம் இல்லை தான் உங்களுக்கு முக்கியம் ஆனால் என் தேவனுக்கு அவன் தான் முக்கியம் அலே லூயா என் தேவனுக்கு யார் தான் முக்கியம் நீ முக்கியம் இல்லாதவன அந்த உலகத்தில் இருக்கியா கர்த்தருக்கு நீ தான் முக்கியம் ஹாலே லூயா நீ தான் ஆண்டவருக்கு முக்கியம் அவன் அந்த தேவ சமூகத்தில் அந்த பலிப்பு நிறைய ஆகாரம் அந்த இடத்துல அவன் இல்லை ஆனால் எங்கேயோ வனாந்திரத்தில் ஒரு ஓரத்தில் கர்த்தர் என் வேய்ப்பராக இருக்கிறான்னு பாடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய தம்பர வைத்து கொண்டு ஆண்டவரை பாடி ஆராதித்து இருக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் நேரடியாக சாமுவேலை பார்த்து தம்பி சாமுவேல் நேராக அந்த காட்டுக்குள்ளே போ அங்கே தான் அவன் இருக்கிறான் அவனே அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இல்லை ஆண்டர் அப்படி பண்ண மாட்டார் ஆண்டவர் அந்த வீட்டில் என் வந்து உட்கார வச்சு பெரிய மகனை நடக்க சொல்லி எல்லாரையும் நடக்க சொல்லி அவங்கள எல்லாரும் ரிஜெக்டடு ரிஜெக்டடு ரிஜெக்டடுன்னு சொல்லி அவங்க தலையில் ஸ்டாம்ப் அடித்து அதுக்கப்புறம் கேக்க வச்சு இவ்வளோதானா இல்லை இன்னும் ஒரு சின்னவன் ஒருத்தர் இருக்கான் அந்த சின்னவனை கூப்பிடு மற்றதெல்லாம் அப்படியே பார்க்குது ஆ டேவிட்டா டேவிட் எதுக்கு இல்லை அவனை வரச்சல் எதுக்கு டேவிட்டை கூப்பிட்றாரு ஒருவேளை தான் கூட வேலைக்கு கூப்பிட்டு போகிறார் போல இருக்கு என்ன கால்கை அமு்த்தி விடுறதுக்காக டேவிட்டை கூப்பிடுறார் போல இருக்கு வரட்டும் வரட்டும் அவனை பார்த்து என்ன தான் வந்த உடனே ஆவியானவர் இறங்குகிறார் அந்த தையில கொம்பை எடுத்து அவன் மேலே ஊற்றான் பாருங்க ஆடிட்டானுங்க மற்ற எல்லாரும் ஆடிட்டானுங்க அந்த தைல கொம்பை எடுத்து அவன் மேலே ஊற்றுற ஊற்றுற அத்தனை பேரும் ஆடிட்டாங்க ஏன்னா கொம்பு ஒருத்தன் மேலே ஊற்றப்படணும்னா அவன் உன்னத தீர்க்கதரிசியாக இருக்கணும் ஆசாரியானாக இருக்கணும் ராஜாவாக இருக்கணும் அலே லூயா ஆடிப்போய் நிற்கிறாங்க நாயகருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் தேவை அலே லூயா நீங்கள் எந்த குப்பை தொட்டில் இருக்கீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை நீ எங்கே குப்பைத் தொட்டில இரு கடங்காரனா இரு பிச்சைக்காரனாரு ஒன்றுத்துக்கும் உதவாமல் இரு நோ ப்ராப்ளம் தேவனுக்கு பெரியமானவனாயிரு நாயகர் உன்னை தேடி வருவார் அலே லூயா அலே லூயா நான் நிஜம் பண்ணுறேன் இந்த சபையில் உங்களை தேடி ஆண்டு வருன்னா இந்த சபையில் ஒவ்வொரு நாயகராகிய ஏசு கிறிஸ்து என் சிரு நான் சிருஷ்டித்த இந்த மகள் இந்த மகன் சொல்லி தேடி வந்து உங்கள் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றணும் அதற்காக இந்த நாற்பது நாள் ஆயத்தம் ஆகுங்க ஐ மீன் நாற்பது நாள் கஷ்டமாக தான் இருக்கும் ஓடி ஓடி வாங்க ஒருவேளை அண்ணாளை போல் தேவையோடு இருக்கலாம் நல்லது தேவைக்காக கதிரு ஒருவேளை அந்த ரூத்தை போல எதுவுமே இல்லாமல் வந்து நிற்கலாம் நல்லது உன்னுடைய ஆசிர்வாதத்திற்கு ஆய்க்காத பிரைசலோ சுனைமியலை போல தேவை உண்டு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கலாம் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதி பரலூயா இந்த இடத்துல தாவீதை போல எங்கேயோ மறைந்து கிடைக்கலாம் சா சாலமுனை போல ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு மகனாக இருக்கலாம் கர்த்தருனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு அழகான ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவங்களுக்கு காண்பித்திருக்கிறார் நீ யாராக இருக்க போற நீ யாராக இருக்க போற எழுந்து நின்று பண்ணலாமா ஆலே லூயா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீர்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருப்பார் ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை நிரப்பி இருக்கும் ஆண்டவர் உங்கள் நாயகர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என் கரத்திற்கு கட்டளையீடு என்று சொல்லுகிறார் நம்முடைய எதிர்காலம் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் நீங்கள் பார்க்கல அவ்வளவுதான் ஏற்ற நேரத்தில் அந்த பதிலை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் ஆமாம் ஏற்ற நேரத்தில் இன்னைக்கு இருளடைந்ததைப் போல காணப்படலாம் ஒன்றும் நடக்காததை போல காணப்படலாம் ஆனால் அதிசீக்கிரத்தில் உங்களுடைய ஜபத்திற்கு உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறார் எல்லாம் மாறப்போகிறது அவர் உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய சிருஷ்டிகர் பாருங்கள் ஒரு சில மாதத்தில் உங்களை ஆனந்தத்தினால் ஆண்டவர் நிரப்பிடுவார் அந்த பிரச்சனை மறைந்து போயிடும் நல்ல பிதாவே எங்கள் ஆண்டவரே எங்கள் ஆபத்து நாளிலே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் நீர்தான் என் அடைக்கலம் நீர்தான் என் சொந்தம் உம்மை மட்டும் நான் நம்புவேன் நீர் கைவிட மாட்டீர் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் தாய் தகப்பெண்மார் அவருடைய கண்ணீரை நிற்கும் அன்றுவரை நினைத்தருளும் ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும் அவர்களுடைய பாவ பழக்கத்திலிருந்தும் விடுதலை கோட்டும் ஒருவேளை ஐயோ இந்த கொடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு விட்டேனே எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று கலங்குகிற அந்த தகப்பனுக்கு அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை வரட்டும் ஐயோ இந்த போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டேனே அடுறே இந்த போதை பொருள் அல்லவா என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது தெய்வமே நீர் என்னை இந்த போதை பொருளுக்கு அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும் என்று செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சக்தியை கோட்டும் ஒரு விடுதலையை கோட்டும் ஆவியானவர் தோட்டும் ஆகட்டும் இன்று முதல் நீர் அவர்களுடைய ஆண்டவராய் மாறும் போதை பொருள் அல்ல அண்டரை பாவம் அல்ல கொடி பழக்கம் அல்ல அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறேன் இவர்களை ஆசீர்வதியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய நாயகராய் சிருஷ்டிகராய் ஆண்டவராய் மேய்ப்பராய் தகப்பனாய் தாயாய் இருந்து அவர்களை வழி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் நிச்சயம் ஆறு உங்களை வழி அவர் உங்களுடைய நாயகன் ஆண்டவர் தைரியமாக இருக்கேன் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக